நிம்மதி வீட்டில் இல்லை என்பதால் தான் கவியரசு கண்ணதாசன் எழுதினான் நடுவர் அவர்களே, எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி என கேட்டபோது கண்ணதாசன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நெஞ்சுக்கு நிம்மதி ஆண்டவன் சன்னதி என்று எழுதினான் நடுவர் அவர்களே. காரணம் என்ன தெரியுமா? வீட்டில் இவங்களால நிம்மதி இல்லை. பெண்டாட்டி சுல்லரும்பு, பிள்ளைகள் சுல்லானி, சுல்லானிக்கும் சுல்லரும்புக்கும் மத்தியில் சுகம் பெறுவது எக்காலம்னு கேட்டவன் கவியரசு கண்ணதாசன். சொன்னாங்க, குழந்தைகள் தெய்வம், இன்னும் திருவிழா, குழந்தைகளோட அப்படி இப்படி. நீங்களே நான் கேட்குறேன், என்னம்மா குழந்தை வளர்க்குறீங்க திருமணத்துக்கு அப்புறம்? உண்மையாக சொல்கிறேங்க, தாயினுடைய மடியில் மகனாக வாழ்ந்த திருமணத்திற்கு முன்பான காலம் தாங்க ஒவ்வொரு ஆம்பளைக்கு சொர்க்கமான காலம், இல்லைன்னு சொல்ல முடியுமா? அம்மாவுடைய மடியில் அமர்ந்து கதை கேட்டபோது இருந்த சோகம் மனைவியின் மடியிலிருந்து கேட்கும் புலம்பலில் இல்லை நடுவரவர்களே. கரெக்டாக சாப்பாட்டுக்கு தட்டு வச்சதுக்கப்புறம் ஆரம்பிப்பா பாருங்க. உண்மையினா கைதட்டுங்க, சத்தியமாக அவ்வளவு நேரம் ஓடி 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 உழைச்சி வேர்வை சிந்தி களைச்சி கைகால் கழுவிட்டு வந்து அப்பாடான்னு உட்கார்ந்து ஒரு வாய் சோப்பை அள்ளி வாயில் போடும்போது எங்கே போய் உட்கார்றது? அப்போ அங்கன்றா அட்டி பக்கத்தில். உண்மையிலுமே சொல்கிறேன், என் தாய் எனக்கு உணவு பரிமாறுகிற போது நடுவர் அவர்களே நல்ல பக்கத்தில் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பா. ஏமான்னு கேட்டா, இல்லடா, எதை விரும்பி சாப்பிட்றையோ அதை அடிக்கடி பரிமாறுவதற்காகத்தான் உனக்கு பக்கத்திலேயே அமர்ந்திருக்கிறேன்னு சொல்லுவான். இப்போ நான் உட்காந்து சாப்பிட்றேன், என் பொண்டாட்டி உட்காந்து ஒன்று பார்த்துக்கிட்டே இருக்கா. நீலவேணி, நான் அப்படி தான் ஆனால் புதுசில் கல்யாணத்தில் உனக்கு பாசம், நேசம், அன்பு அத்தனையும் தின்னு ஓடுவேங்கிறதுனால தான் கையை கண்ட்ரோல் பண்ணுறக்காக உட்காந்துருக்கேன் பக்கத்தில்ங்கிறேன். நான் கேட்குறேன், என்ன சார் குடும்பம், கல்யாணம்? உண்மையாக சொல்கிறேங்க, கல்யாணத்திற்கு முன்பு ஒவ்வொரு ஆண்மகனினுடைய நிலைமை என்ன தெரியுமா? நண்பர்களோடு சிரித்து பேசிய காலம் ஒரு காலத்தில் இருந்தது. நையா இப்போ நண்பன் எவனாவது வீட்டுக்கு வந்தான், அவன் முகரையே சரியில்லை, வர சொல்ல நண்பர்களையெல்லாம் என்ன அழகி போட்டி வச்சு எடுக்கிறாங்க. இல்லை நீ பேசுகிற கிளவிக கூட உன் கூட பழகிற கிளவிகள்லாம் நான் என்ன கேட்குறப்ப அவ கூட சேராது இவ கூட சேராதுன்னு நிறைய குழந்தைகளோட இந்த நிகழ்ச்சியை பார்க்குறாங்க. ஒரு அம்மா சொன்னா பையன்கிட்ட, ஏய், அந்த எதிர்த்த விட்டு பையனோட சேராதரா, அவன் கெட்ட பையன்னா. ஏம்மா அப்படி சேரக்கூடாதுங்கிறேன்னா பையன். ஏய், நீ நல்ல பையடா, அவன் கெட்ட பையன், நல்ல பையனான நீ அவங்க கூட சேர்ந்தா நீயும் கெட்ட பையல் ஆகிடுவியா இல்லையா, அதனால தான் வேண்டான்னு சொன்னான். ரெண்டு நாள் கழித்து அம்மா காய்கறி வாங்கிட்டு வந்தா தெருவில், பார்த்தா எந்த பயலோட சேரக்கூடாதுன்னு அம்மா அதட்டி வச்சாலோ அதே பயலோட இவன் விளையாண்டுக்கிட்டு இருக்கான். அம்மாவுக்கு கோபம் வருமா வரலையா? பொலான்னு ஒரு அற விட போன அம்மா கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கிட்டு அந்த அம்மா சொன்ன, ஏய், அவன் கூட சேராதுன்னு சொன்னேன், சேர்ந்து விளையாடுகிட்டு இருக்க. ஏமா விளையாடக்கூடாதுங்க, டேய் நீ நல்ல பயடா, அவன் கெட்ட பயடா, சொன்னன்லடா ரெண்டு நாளைக்கு முன்னாடி, அவன் கூட சேர்ந்து விளையாண்டினா நீயும் கெட்ட பயல் ஆயிடுவியே. இந்த பிஞ்சு பையன் சொன்னா இளம் வயது திருஞான சம்பந்தன் சொன்னதை போல சொன்னான் நடுவரவர்களே. நல்லவனான நானு கெட்டவனான அவங்க கூட சேர்ந்தா கெட்டு போயிடுவேன்னு நம்புற நீ, கெட்டவனான அந்த பையன் நல்லவனான எங்கூட சேர்ந்தா நல்லவனா மாறமாட்டான்னு ஏமா நம்ப மாட்டேங்கிறேன்னு கேட்டான். நான் கேட்குறேங்க, என்ன சார் நல்ல விஷயத்த சொல்லி கொடுக்குறீங்களா? நீங்கள் யோசிச்சு பாருங்க, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று தானே நம்முடைய நீதி நூல் சொல்லி கொடுத்தது. நான் கேட்குறேன், அதுவும் அந்த திருமணத்துக்கு முன்னாடி அந்த என் தம்பி கேட்டானே, பாகுபலியா? யாருமா அது? அவங்க நீலவேணி. என்ன அவங்க வீட்டுக்காரு? பாகுபலி. கல்யாணத்துக்கு முன்னாடி திருவாளர் நீலவேணி பாகுபலி தான், மிஸ்டர் நீலவேணி. உங்களோட புருஷ்மா? கல்யாணத்துக்கு அப்புறம், கல்யாணத்துக்கு முன்னாடி அவர் பாகுபலி, கல்யாணத்துக்கு அப்புறம் அவர் பாவம் பலி. நான் சத்தியமா சொல்ற நடுவர்களே, கல்யாணத்துக்கு முன்னாடி சாமிய கும்பிட்டது இல்லையா, இப்ப கும்பிடாத சாமியே இல்லையா? எல்லா கோயிலுக்கும் போய் தேங்காய் உடைக்கிறேன், மொட்டை போடுறேன், தாடி வளர்க்குறேன், சாமி. சத்தியமா சொல்றேன், வருஷத்துல சபரிமலைக்கு எத்தனை நாளைக்கு மாலை போடுவாங்க? 48 நாள். நான் எல்லாம் 365 நாள் மாலை போடுவேன். ஏன் அந்த மாலை போட்டா இப்படி பஜனை எல்லாம் பண்ணுவீங்களே? இருமுடி தாங்கி ஒரு மனதாகி குருவென
எவ்வளவு நல்லா இருக்கும் பஜனை. இவங்களே கைதட்டுறாங்களா இல்லையா? அது ஊக்குவிக்கிறவங்க இவங்கள மாதிரி யாரும் கிடையாது. திருச்சியில ஊக்குவித்தாங்க பாருங்க, அது இன்னைக்கு சொல்லலாம். ஊடகத்துறையில் தங்கமான தொழில் வாய்ப்பு, சமூக வலைதளங்கள் முதல் உள்ளூர் தொலைக்காட்சி வரை ஒரு நாள் உழைப்பு ஒவ்வொரு நாளும் வருமானம். www.king247.in